அன்பார்ந்த ராஜாதிபதிப்பக வாசகர்களுக்கு வணக்கம். கேள்வி எண் 1. மகன்களுக்கு சொத்தை தரும் பெற்றோர்கள் தங்கள் மகன்கள் தங்களை கவனிக்கவில்லை என்றால் அதை ரத்து செய்யும் சம்பவங்கள் நடக்கிறதே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுப்பா. அப்படி தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்ய இயலுமா? நான் என் பையனுக்கு என்னை நல்லபடியா கவனிச்சுக்கோ, கவனிக்கலைனா தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்து விடுவேன் என சொல்லி ஒரு தான செட்டில்மெண்ட் எழுதி தருகிறேன் என உதாரணமாக வைப்போம். எனது பையன் என்னை கவனிக்கவில்லை, உடனே நான் தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்து விட்டேன். அந்த சொத்து எனக்கே வந்துவிட்டது. சொத்துள்ள எனக்கு இது சரி. அப்படியானால் சொத்தில்லாத நபராக இருந்தால் மகனுக்கு தான செட்டில்மெண்டே தந்திருக்க மாட்டாரே. அப்படியானால் அவரது மகன் அந்த தகப்பனை கைவிட்டு விடலாமா? அந்த பெற்றோர்களை கைவிட்டு விடலாமா? பாதுகாக்காமல் விட்டு விடலாமா? இப்படிதான் சட்டம் இருக்குமா? நாம் சிந்திக்க வேண்டும். தகப்பனை, பெற்றோரை, மூத்த குடிமக்களை பாதுகாப்பது என்பது வேறு, சொத்து என்பது வேறு. தன் மகன் கவனிக்காத போது ஒரு தகப்பன் அந்த நிலையை சொல்லி கலெக்டரிடம் மனு அளிக்கலாம், அவர் நடவடிக்கை எடுப்பார். அப்படித்தான் பெற்றோர் மூத்த குடிமக்கள் நல சட்டம் சொல்கிறது. ஏன் கலெக்டரிடம் புகார் அளிக்கிறோம்? அவர்தான் அந்த சட்டத்துக்கு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார், அதனால் அவரிடம் அளிக்கிறோம். வயதான எனக்கு சொத்து இருந்தாலும் சொத்து இல்லை என்றாலும் என்னை கவனிக்காத மகன் மீது புகார் அளிக்கலாம். அவர் உரிய விசாரணை செய்து பணமோ சொத்தோ எதுவோ என்னை பாதுகாக்க எது வசதியோ அந்த மகனால் எனக்கு என்ன தர முடியுமோ அதையெல்லாம் கணக்கிட்டே அந்த அதிகாரி அதை செய்வார். அதனால் தான செட்டில்மெண்ட்டை தந்துவிட்டால் உடனே ரத்து செய்யலாம் என தகப்பன்மார்கள் நினைப்பது கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்பதைத்தான் நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கேள்விக்கு போகாத முன்னர், இதுவரை சுமாராக 35 காணொலிகள் தான் வெளியிட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு வருடம் கடந்து விட்டது. அதற்கே 20,000 சப்ஸ்கிரைபர்களை அள்ளி கொடுத்து ஆதரவு தெரிவித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகள். யூடியூப் என்பது பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்த என்டர்டெயின்மெண்ட் மீடியா என்பதை நாமும் அறிவோம். அதில் நிலம், சொத்து, சட்டம் என்பது மிகவும் போரடிக்கும் விஷயம் மட்டுமல்ல, அது புரோட்டாவில் சாம்பார் ஊற்றி சாப்பிடுவது போல பொருந்தாத விஷயமும் கூட. ஆனாலும் நாம் காணொளி என வெளியிட்டால் இன்னொருவருக்கு அது என்ன பயன் செய்தது என்பதுதான் கேள்வியே. அந்த பயன்தான் எல்லோரையும் உயர்த்தும் என நம்புகிறோம். அதனால் தொடர்ந்து காணொளி வெளியிட உங்கள் சப்ஸ்கிரைபை எதிர்பார்க்கிறோம். ஊக்குவிக்க ஊக்குவிக்கத்தான் ஊக்கு விற்பவனும் தேக்கு விற்பான் என்கிற வாலி வரிகளுக்கு இணங்க எங்களை ஊக்குவித்து உதவுங்கள். சரி, இன்றைய விஷயத்துக்குள் போய்விடலாம். தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய முடியுமா முடியாதா, இதைத்தான் இன்றைக்கு பேசப் போகிறோம். கொஞ்சம் குழப்பமாக இருப்பதை போல தோன்றலாம், உன்னிப்பாக கவனித்தால் தெளிவாக புரியும். இந்த ஆரம்ப எச்சரிக்கையுடன் உள்ளே பேசுவோம். கேள்வி எண் 2. எங்க அப்பா எங்களுக்கு சொத்தை தராம வேறொரு 3 நபரான குப்பன் என்பவருக்கு தன்னுடைய சொத்தை தானமா கொடுத்துட்டார் தம்பி. இப்போ நாங்க என்ன செய்ய, அதை ரத்து செய்ய முடியாதா, எங்கள் தகப்பனாரிடம் கேட்க முடியாதா? தாராளமாக கேளுங்கள், கேட்கலாம், போர் தொடுங்கள், யார் வேண்டாம் என்று சொல்வது? அப்போது உங்கள் தந்தையார் ஒரு கேள்வி கேட்பார், அதற்கு பதில் சொல்லிவிட்டு உங்கள் கேள்வியை கேளுங்கள். என் அருமை குழந்தைகளே, குப்பனுக்கு சொத்தை தந்த உடனே ஓடோடி வந்தீங்களே, இத்தனை நாள் எங்கே போனீர்கள்? வயசான காலத்துல என் களம் புகுந்து மலம் அள்ளியவன், மனம் ஆடிய போது பலம் சொல்லியவன், அவன் என் அப்பனுக்கு அப்பன், அவனே குப்பன். இப்படி கவி வரிகள்ல பேசலினாலும் கண்ணீர் விட்டு 4 கேள்வி நறுக்கென கேட்டால் என்ன செய்வீங்க சார்? கேள்வி எண் 3. தம்பி கண்ணுக்குட்டி, உன்னை கவியெல்லாம் பாட சொல்லல, எங்க அப்பா எப்படி குப்பனுக்கு கொடை மூலமாக நிலம் தரலாம், அதுக்கு சட்டம் என்ன சொல்லுது அதை சொல்லு. உன்னுடைய நியாயம் தர்மத்தை எல்லாம் கொஞ்சம் இங்கே பேசாதே சார். அந்திம காலத்துல உதவி செய்யாத வாரிசுகளுக்காகவும் அதே நேரத்தில் உதவி செய்யும் நபர்களுக்காகவும் தான் தானப்பத்திரம் என்று ஒன்று இருக்கிறது. சட்டமே அதுதான். ஒருவருக்கு வாரிசுகள் ஒன்றும் செய்யாத போது அவருக்கு யாரை பிடித்திருக்கிறதோ அன்னாருக்கு அவருடைய தனிப்பட்ட சுய சம்பாத்திய சொத்தை தாராளமாக எழுதி கொடுக்கலாம். யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போது உங்கள் தந்தையை பொறுத்த மட்டில் குப்பனை பிடித்திருக்கிறது, அவருக்கு சொத்துக்கள் கொஞ்சம் தந்துவிட்டார். இதுவே அவருக்கு யாரையும் பிடிக்காமல் இருந்தால் கோயிலுக்கு கூட தரலாம், பஞ்சாயத்து சாலைகளுக்கு கூட தரலாம், பொது காரியங்கள் எதுக்காக வேண்டுமானாலும் தரலாம். கேள்வி எண் 4. சரி, எங்க அப்பாவுக்கு நாங்க பிடிக்காத பிள்ளைங்களாவே இருந்துட்டு போறோம், எங்க அப்பா இந்த சொத்துக்களை தான செட்டில்மெண்ட் ஆகவோ அல்லது உயிலாகவோ அல்லது எதுவுமே எழுதி வைக்காமல் இறந்து விட்டால் என்ன நடக்கும் தம்பி? தானாக சொத்துக்கள் வாரிசுகளுக்கு வந்துவிடும், அதாவது உங்களுக்கு வந்துவிடும். கேள்வி எண் 5. எங்க அப்பா கொடை மூலமாக சொத்துக்களை கொடுத்துட்டாரு, இப்போ நாங்க கோர்ட்டுக்கு போறோம், அப்ப என்ன நடக்கும்? நீதிமன்றத்துக்கு போனாலும் ஒன்றும் செய்ய இயலாது என்பதுதான் உண்மை. கொடையை, அதாவது கிஃப்டை பொறுத்த மட்டில் எழுதி வைத்தவரே கூட ரத்து செய்ய முடியாது என்பதே நிதர்சனம். ஆனால் நீதிமன்றம் உரிய விசாரணைக்கு பிறகு எழுதி வைத்தவர் சொல்லும் காரணங்களை வைத்தும் நீங்கள் சொல்லும் காரணங்களை வைத்தும் மாறுபட்டு தீர்ப்புகள் வழங்கலாம். அது விசாரணையில் நடக்கும் சம்பாஷணைகளை பொறுத்து அமையும். ஆனால்
நாங்கள் தான் அவருக்கு வாரிசுதாரர்கள். குப்பன் சொத்தை எங்க அப்பாவிடமிருந்து ஏமாற்றி வாங்கிவிட்டார் என்கிற காரணங்கள் எல்லாம் அங்கு செல்லாது செல்லாதுதான். அதே நீதிமன்றத்தில் உங்கள் தந்தை குப்பனுக்கு நான் மனமாற எழுதி வைத்த சொத்து இது என சொல்லிவிட்டால் முடிந்தது பிரச்சனை. ஆக இதிலிருந்து நாம் சொல்ல வருவது என்னவெனில், கொடையை பொறுத்த மட்டில் எழுதி வைத்தால் எழுதி வைத்ததுதான், ரத்து செய்ய இயலாது என்றே சொத்துரிமை மாற்று சட்டம் சொல்கிறது. கேள்வி எண் 6, கொடை என்பது பரிசு, அதனால் அதை கொடுத்துட்டா திரும்ப கேட்க வாய்ப்பில்லை. இது சரி. ஆனால் வாரிசுகளுக்கு தான செட்டில்மெண்ட்டாக கொடுத்த சொத்தையும் ரத்து செய்ய இயலாதா? அதையும் ரத்து செய்ய இயலாது. தான பத்திரமோ தான செட்டில்மெண்ட் பத்திரமோ எதுவாகினும் ரத்து செய்ய இயலாது. எழுதி வைத்தால் எழுதி வைத்ததுதான். ஏன் அதற்கு தான செட்டில்மெண்ட் என்று பெயர் வந்தது? செட்டில்மெண்ட் என்று கூட சொல்லியிருக்கலாமே. தான செட்டில்மெண்ட் என்றாலே பரிசாக தரப்படுகிற ஒரு தீர்வு என்றுதான் பொருள். அப்புறம் அதை எப்படி ரத்து செய்வீர்கள்? கேள்வி எண் 7, என்னையா சொல்ற? அப்படின்னா பத்திரப்பதிவு ஆபீஸ்ல தான செட்டில்மெண்ட் ரத்து செய்யறாங்களே, ரத்து பத்திரம் உண்டு, அதுக்கு கட்டணம் கூட உண்டு. இப்ப சொல்லு, நீ சொல்ற விஷயம் தெளிவாக இல்லைதானே? நான் தெளிவாகத்தான் சொல்றேன் சார். தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்ய இயலாது என்பதே உண்மை. ஆனால் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ரத்தும் செய்து கொடுத்து விடுகிறார்கள் என்பதும் உண்மைதான். தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்ய முத்திரை கட்டணமும் வாங்குகிறார்கள் தான். ஆனால் தான செட்டில்மெண்ட்டை வாங்கிய நபர் கோர்ட்டுக்கு போனால் சொத்தை தானமாக வாங்கிய நபருக்கு ஆதரவாகவே தீர்ப்புகள் பெரும்பாலும் அமைகிறது. ஏனெனில் தான செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதும் போதே இந்த பத்திரத்தை ரத்து செய்ய மாட்டேன், அப்படி ரத்து செய்தாலும் அது செல்லாது என்ற வாசகம் அமைந்திருக்கும். அதையெல்லாம் படித்து பார்த்துதான் கையொப்பமே போட்டிருப்பார்கள். இத்தனை விஷயங்களும் செய்து முடித்த பிறகு தான செட்டில்மெண்ட்டை நான் ரத்து செய்கிறேன் என போனால் எப்படி செல்லுபடியாகும்? அதுவும் இன்றைய நிலையில் பதிவுத்துறையில் ரத்து செய்வதும் இல்லை, அதை நிறுத்திவிட்டார்கள். பதிவுத்துறைக்கு போனால் தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்ய இயலாது என்று அவர்களே திருப்பி அனுப்பிவிடுகின்றனர். அந்த அளவுக்கு உத்தரவுகள் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்துவிட்டது. கேள்வி எண் 8, என்ன தம்பி பேசிக்கிட்டே போற? தான செட்டில்மெண்ட்டை ரத்து பண்ணியிருக்காங்க, அது கோர்ட்டும் அனுமதிச்சிருக்கு. உங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு நினைக்கிறேன். இந்த தான செட்டில்மெண்ட்டை பற்றி எந்த சட்டத்தில் இருக்கு? நீ எதை வச்சு என்கிட்ட பேசிகிட்டு இருக்க? நிறைய உளர்ற தம்பி. சுருக்கமாக பேசிவிட்டு போய்விடலாம் எனதான் நினைத்தேன். ஆனாலும் உங்களுக்கு குழப்பமாக இருப்பதாக சொல்கிறீர்கள், அதனால் தெளிவாக பேசிவிடலாம். அதாவது நான் சொல்கிற விஷயம் சொத்துரிமை மாற்றுச் சட்டம் 1882, ஆங்கிலத்தில் தி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 என்பார்கள், அதில் தான் இருக்கிறது. தான செட்டில்மெண்ட்டை இருவகையாக பிரிக்கலாம். கேள்வி எண் 9, அது என்ன இருவகை? அதுக்கான விளக்கத்தையும் சொல்லிடுப்பா. 1, கண்டிஷன் போட்டு எழுதும் தான செட்டில்மெண்ட் இருக்கிறது. 2, வழக்கமாக எழுதும் தான செட்டில்மெண்ட்டும் இருக்கிறது. அதாவது எந்தவித கண்டிஷனும் போடாமல் சொத்துக்களை பிரித்து கொடுக்கும் முறை. இதை ஏற்பாடு என்றும் சொல்வார்கள். உதாரணமாக கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது தனது கோபாலபுர இல்லத்தை மருத்துவமனைக்கு எழுதி வைத்தார். ஆனால் அதில் ஒரு நிபந்தனையை எழுதினார், என்னுடைய காலத்திற்கு பிறகு கோபாலபுரம் வீடு என்னுடைய மனைவியை சென்றடையும், அவர் காலத்துக்கு பிறகு பொது உபயோகத்திற்காக மருத்துவமனையாக மாற்றப்படும். இதுக்கு பெயர் தான் கண்டிஷன் தான செட்டில்மெண்ட். அதே இன்னொரு வகையான கண்டிஷன் தான செட்டில்மெண்ட்டும் இருக்கிறது. எனது மகனுக்கு இந்த சொத்துக்களை தான செட்டில்மெண்ட் எழுதி வைக்கிறேன். நான் உயிரோடு இருக்கும் வரை அவர் என்னை பாதுகாக்க வேண்டும். மருத்துவ உதவிகளையும் இன்ன பிற உதவிகளையும் செய்து வர வேண்டும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியும் தனது வாரிசுகளுக்கு கண்டிஷன் போடலாம். ஆனாலும் என்ன கண்டிஷன் போட்டாலும் தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்ய இயலாது. ஆனால் ஒரு வழி உண்டு. பெற்றோர் மூத்த குடிமக்கள் நலன் காக்கும் சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அதில் அதிகாரியாக மாவட்ட கலெக்டர் செயல்படுவார். முதியவர்களை பிள்ளைகளை சரிவர கவனிக்காத போது அந்த சட்டப்படி புகார் அளித்தால் தங்கள் பிள்ளைகள் மீது தக்க நடவடிக்கை எடுப்பார்கள். நீங்கள் சொத்துக்களே அவர்களுக்கு எழுதி வைத்திருந்தாலும், கண்டிஷன் போட்டோ அல்லது போடாமலோ எப்படி எழுதி வைத்திருந்தாலும், அந்த சொத்துக்களை நீங்கள் வைக்கும் கோரிக்கைகளை பொறுத்து திரும்ப பெறலாம். அது வேறு கதை, அது வேறு சட்டம். அதை இங்கே போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். அதை பற்றியான சுருக்கத்தை முன்பே சொல்லியும் விட்டோம். கேள்வி எண் 10, அப்ப தான செட்டில்மெண்ட் கொடுத்தா ரத்து செய்ய இயலாது தானா? தான செட்டில்மெண்ட்டை பொறுத்தவரை ரத்து செய்ய இயலாது. ஆனால் கண்டிஷன் போடலாம், அதாவது நிபந்தனை விதிக்கலாம். நிபந்தனைகள் என்றால் என்ன? இதுதான் உங்கள் அடுத்த கேள்வியாக இருக்கும். அதனால் அதற்கும் பதில் சொல்லிவிடுகிறேன். நான் ஒரு நிபந்தனை விதித்து உங்களுக்கு ஒரு பத்திரம் தருகிறேன். அந்த நிபந்தனையை நீங்கள் மீறிவிட்டீர்கள். உதாரணமாக, என்னுடைய தென்னந்தோப்பில் தினமும் 10 இளநீர் எனக்கு கொடுத்து விட வேண்டும். அப்படி கொடுக்க தவறினால் இந்த சொத்து மறுபடியும் எனக்கே வந்துவிடும் என ஒரு கண்டிஷன் போட்டு உங்களுக்கு ஒரு தென்னந்தோப்பு உள்ள நிலத்தை தான செட்டில்மெண்ட்டாக நான் தருகிறேன். நீங்கள் 2 நாட்கள் சரியாக 10 இளநீர் தந்துவிட்டு சொத்தே என்னுடையது, இவனுக்கு எதுக்கு இளநீர் தரணும் என கருதி இளநீரை தர மறுத்து விடுகிறீர்கள்.
நான் பதிவுத்துறை அலுவலகத்துக்கு போய் ரத்து செய்ய போனால் ரத்தும் செய்து கொடுத்து விடுகிறார்கள். நான் வாதி, நீங்கள் எதிர்வாதி. ரத்து செய்ய எதிர்வாதியின் வாதத்தை அவர்கள் கேட்கவே இல்லை. ஆனால் நான் போனேன், ரத்து செய்துவிட்டேன். இதை எப்படி ஏற்க முடியும்? உண்மையிலேயே நீங்கள் எனக்கு 10 இளநீர் தினமும் கொடுத்திருக்கலாம் அல்லவா? நான் பொய் சொல்லக்கூடும் அல்லவா? அதனால் பதிவுத்துறையில் தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்வது என்பது ஏற்கத்தக்கது அல்ல. அதனால் உங்கள் பிரச்சனையை இதற்கென்று இருக்கும் நீதிமன்றத்துக்கு போய் அங்கே வாதிட்டு தீர்த்து கொண்டு வாருங்கள். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என பதிவுத்துறை இப்போதெல்லாம் ஒதுங்கிக் கொள்கிறது. பின்குறிப்பு: இந்த இளநீர் கதை உங்கள் புரிதலுக்காக. பின்குறிப்பு 2: இங்கே பல இடங்களில் தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்ய இயலாது, ரத்து செய்ய இயலாது என சொல்லிக்கொண்டே இருப்பதை நீங்கள் காணலாம். அது பத்திரப்பதிவுத்துறையில் நேரடியாக போய் பதிவு செய்ய இயலாது என்று புரிந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். அதுவே கோர்ட்டுக்கு போனால் அவர்களின் தீர்ப்பை பொறுத்து தாராளமாக ரத்து செய்யலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி இந்த காணொலியை முடிக்கலாம். உயிலோ தான செட்டில்மெண்டோ கிரயமோ எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், எழுதி தருவதே இன்னொருவர் அனுபவிக்கத்தான். அதை ஏன் ரத்து செய்ய வேண்டும்? ரத்து செய்வதற்காக எழுதப்படுவது ஆவணம் அல்ல என்பதை ஆவணம் எழுதும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன செய்ய? அப்படி ஒரு சூழ்நிலை வரும் என நினைத்தால் அப்படி ஒரு ஏற்பாட்டை எழுதவே நினைக்கக்கூடாது என்பதுதான் சரியான பதில். எண்ணி கொடுத்தால் கடன், அள்ளி கொடுத்தால் அன்பளிப்பு, அள்ளி கொடுத்து விட்டு திருப்பி கேட்டால் எப்படி? இப்போது நாம் பார்த்தது வெறும் கதை சுருக்கம்தான். மீதியை வெண்திரையில் காண்க என்பதை போல இதை பற்றிய முழு விவரத்தை அறிய தானம், செட்டில்மெண்ட், கொடை என்கிற புத்தகத்தை வாங்கி படித்தால் இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். நமது ராஜாத்தி பதிப்பகம் தானம், செட்டில்மெண்ட், கொடை என்கிற புத்தகம் வெளியிட்டிருக்கிறது. நமது ராஜாத்தி பதிப்பகத்தில் இதுவரை 2,500 ரூபாய் மதிப்புள்ள 59 நிலம் சொத்து சம்பந்தமாக புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன் விவரங்களை பெற 9940684644 என்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம். உங்களது தேவைக்கேற்ப தேவைப்பட்ட தலைப்பிலும் மட்டும் கூட புத்தகங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அத்தோடு ராஜாத்தி பதிப்பக முகவரி, ஆசிரியர் குழு தொடர்பு எண்கள் என எல்லாவற்றையும் கீழே கொடுத்திருக்கிறோம். திரையிலும் வரும். எல்லா நாட்களிலும் அலுவலகம் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை இயங்குகிறது. ஞாயிறும் அலுவலகம் உண்டு. போனில் 24 மணி நேர சேவையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நமது புத்தகங்களை வாங்கி படித்து பயனடையுங்கள். நன்றி.